रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयां नमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युतयस्तनया विभूतिः सर्वं विदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते रुकुलाभिरामम् श्रीमत्तदङ्गिरिगणं प्रणमाविमूर्ध्ना भूतं सरश्च मखदाख्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेण परकालितीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुतुणिं प्रणतोऽस्तु नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्री शतकोपवाङ्मयम् सहस्र शाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्द्रं तेन्कुरुहूरेन्द्रं वर्विणय वन्पुरुणरेन्द्रं वरुमरेहळंदादि செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் எனத்தாரே எல்லாதி நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலே நின்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுத முனிதன் வாய்ந்த மலர் பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்தவரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம் பெற வான் திகழும் சோழி முதலருங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ் மறைகளாயிரமும் இன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பாள் வளர்த்த இதத்தாய் ராமானுதன் மிக்கவரே நிறையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நிறையும் தலையாகி துக்கேனும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோவன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சே திராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமச்ரீ குருகே சகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சுகிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகவான் தரக்வண முனிர் தத்தா மதிம் நிர்மலா ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி पितामहस्य सुतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं सठारिनामानमहं प्रपद्ये ओरायिरमाय उलगेळळिक्कुं पेरायिरं कोण्डदोर्पीडुडयन् காராயின காலனன்மேனையினன் நாராயணன்னங்கள் பிரானவனே என்பதாக ஆரம்பித்து ஒன்பதாம் பத்திலே மூன்றாம் திருவாய்மொழி ஓராயிரமாய் என்கிற திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை அனுபவிக்கிறார். இத சுவாமி நம்மாழ்வாரே கடைசி பாசுரத்துல சீலம் எல்லையிலான் அடிவேல் அணிகோல நீள் குருகூர் சடகோபன் சொல் அப்படின்னு எல்லை இல்லாத சீலமுடையவன் அப்படின்னு அவனை குறித்து இந்த திருவாய்மொழி அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அதுக்கு முன் பாசுரத்திலையும் நாளும் என் புகழ்கோ உணசீலமே அப்படின்னு சொல்லி அது வந்து அந்த சௌசீல்ய குணத்தை புகழ்கிறார் அப்படின்னு இருக்கு. இதையே அடிப்படையாக வைத்து சுவாமி தேசிகன் தாற்பரிய ரத்னாவளியிலே சாதிக்கும் போது அகதி எதுபதிகி சீலரத்னா கரோ சௌ எதுபதியான கிருஷ்ணனானவன் சீல ரத்னாகரன் சீல கடல் ரத்னாகரன கடல் அர்த்தம் சௌசீல்ய கடல் சௌசீல்ய குணம் கொட்டி கிடக்கும் கடலாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த திருவாய்மொழிய தாற்பயம் அப்படின்னு அங்கேயும் சாதித்திருக்கார். ஆகையினாலே எம்பெருமான் சௌசீல்ய குணக்கடலாக இருக்கக்கூடியவன் என்கிற விஷயம் இந்த திருவாய்மொழியில. சௌசீல்யம்னா என்ன அப்படின்னா எம்பெருமான் எல்லாரோடும் கலந்து நெருக்கமாக கலந்து பழகக்கூடியவன் என்பதாக சௌசீல்யம். மகதஹ மந்தைஸ்ஸஹ நீரந்த சம்ஸ்லேஷக அப்படின்னு சுவாமி தேசியன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் கத்திய பாஷ்யத்திலே. ரொம்ப பெரியவனா இருக்கிறவன் ரொம்ப சின்னவனா இருக்கிறவனோடு கூட நன்னா நெருங்கி பழகுதல் நீரந்த அப்படின்னா இடைவெளி இல்லாத அளவு, அதாவது எம்பெருமானுடைய அந்த நெருக்கத்திலே அந்த உறவிலே சந்தேகமே வராது யாருக்குமே. அதை எம்பெருமான் தன்னுடைய பாக்கியமாக நினைக்கிறானாம். அந்த அளவு இருக்கக்கூடிய குணத்துக்கு சௌசீல்யம் என்பதாக பெயர். இப்ப எம்பெருமானுடைய சௌசீல்யம் ஸ்ரீ ராமாவதாரத்திலே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே அது போல அர்ச்சாவதாரத்திலே அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரசித்தம். சுவாமி தேசிகனே நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபிசபரி குஜேல குப்ஜா சா விரஜயுவதய
மால்யகிருதி அமீஷாம் நிம்னத்வம் ரிஷகிரிபதே உன்னதிமபின்னு ஸ்லோகத்துல எவ்வளோ நீச்சமானவர்கள், நீ எவ்வளோ பெரியவன், ஆனால் சகஜமாக பழக முடிந்தது. அது எம்பெருமானுடைய அந்த குணத்தை அழகாக பல இடங்களிலே சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரமாக ஸ்தோத்திரத்திலே அனுசந்தானம் பண்ணியிருக்கார். இது அற்புதமான குணம். அதுவும் அர்ச்சாவதாரத்துல இங்க ஆழ்வாரே வந்து திருவேங்கடபுரையான் சன்னிதியில தான் இந்த ஸ்ரீ ஸ்ரீ சௌசீலியத்தை பாடுற, இங்க அப்படிதான் வரப்போறது இதுல. அதனால ஆச்சரியமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு குணம். இன்னும் சொல்ல போனா குணம்னு சொன்னாலே சௌசீல்யம் தான் சொல்ற. குணம் அப்படின்னாலே முதல் குணமாக சொல்ல வேண்டியது சௌசீல்யம் தான் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்திலே கோன்வஸ்பின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் அப்படின்னு சொல்லச்ச, குணம் அப்படின்னா சௌசீல்யம் அப்படிங்கிற. இப்போ ஆழ்வார் இந்த சௌசீல்ய குணத்தை எதற்காக இங்க அனுபவிக்கிறார், என்ன விஷயம் இங்க அப்படின்னு சங்கதி பார்க்கணும். நம்மகிட்ட எம்பெருமான் எந்த அளவு நெருங்கி பழகுகிறான் அப்படின்னு கேட்டா, நமக்கு ஈஸ்வரனாக, நமக்கு மாதாவாக, நமக்கு பிதாவாக, நமக்கு சகலவித பந்துவாக, நமக்கு எல்லாமாக எம்பெருமான் இருக்கான். எம்பெருமான் நம்மோடு கலந்து பழகும் போது ஒரு ஒரு ரீதியில எம்பெருமான் தான் வச்சுக்கோங்க, அப்போ ஓரளவு தான் பழக முடியும். ஆனால் சகலவிதமாகவும் எம்பெருமான் இருக்கான். ரக்ஷகனாகவும் எம்பெருமான் தான் இருக்கான், சிருஷ்டிப்பவனாகவும் எம்பெருமான் தான் இருக்கான், மோட்சத்தை கொடுப்பவனாகவும் எம்பெருமான் தான் இருக்கான், அது மாதிரி போகத்தை கொடுப்பவனாகவும் எம்பெருமான் தான் இருக்கான். இப்படி எல்லா விதமாகவும் எம்பெருமான் இருக்கிறான், எல்லா விதமான உபகாரமும் பண்றவனாக எம்பெருமான் இருக்கிறான். அந்த விஷயத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறார். நமக்கு சகலவித பந்துவாகவும், சகலவித பந்து முதலே சொல்லிட்ட, சகல விதத்திலையும் நமக்கு தேவைப்பட்டவனாக, நமக்கு நெருங்கியவனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். நாராயணன் நங்கள் பிரான் அவனே அப்படின்னு முதல் பாசுரத்துல கடைசியில அந்த நாராயணன் இருக்கானே அவன்தான் நங்கள் பிரான் என்று தம் எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவத்தை அனுபவிக்கிறார் அப்படிங்கிறார். நங்கள் பிரான் நமக்கு எல்லாருக்கும் ரக்ஷகன், சர்வ ஜீவங்களுக்கும் நிருபாதிக சுவாமியாக பெற்றோம். நம்ம எல்லாருக்கும் அவன்தான் ரக்ஷகன், அவன்தான் நமக்கு சுவாமி அப்படியாக எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவம் இருக்கோ அதை முதல் பாசனத்தில் அனுபவிக்கிறார். இங்க சர்வேஸ்வரத்துவம் முதலானதை அனுபவிக்கும் போது சர்வேஸ்வரன் பரத்துவத்தை அனுபவிக்கிறான்ல, நமக்கு ஈஸ்வரன், நமக்கு அவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம், அதை அனுபவிக்கிறார் அப்படிங்கிற ரீதியில இந்த திருவாய்மொழி வருகிறது. இதை எதுக்காக இங்க ஆழ்வார் அனுபவிக்கிறார் அப்படின்னா, போன திருவாய்மொழியில என்ன நம்ம பார்த்தோம், ஆச்சரியமாக பண்டை நாளால் ஏனின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்துன்னு அந்த திருவாய்மொழிய அனுபவமே நமக்கு இன்னுமே மனசுல நிறைஞ்சிருக்கு. ஏன்னா எப்படி எல்லாம் ஆழ்வார் பிரார்த்தித்தார் எம்பெருமான் கிட்ட அங்க அப்படிங்கிட்டா, எம்பெருமானே உன்னுடைய தாமரை கண்களால் நோக்கி அருளாய் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் எம்பெருமானே நீ அப்படியே உன்னுடைய சயன திருக்கோலத்திலிருந்து வீட்டிலிருந்து சேவை சாதிக்க வேணும், உம்முடைய நடையழகை சேவை சாதிக்க வேணும், நீர் மறுபடியும் உம்முடைய வீட்டிலிருந்து திருக்கோலத்தை சேவை சாதிக்க வேணும், இப்படியெல்லாம் பலவிதமாக பெருமாள் கிட்ட ஆழ்வார் பிரார்த்திச்சார் அப்படிங்கிறதா நம்ம போன திருவாயமையில பார்த்தோம். எப்படியெல்லாம் எம்பெருமான் சேவை சாதிக்க வேணும்னு ஆழ்வார் ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் அப்படியே குட்டி வச்சிருக்க அதுல. அப்ப இப்படியெல்லாம் எம்பெருமான் சேவை சாதித்தானா ஆழ்வார் அபேட்சிக்கிறார், ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அப்போ அவருடைய ஆசையெல்லாம் எம்பெருமான் நடத்தினானா அப்படின்னா அதற்கு பதில் இல்லை. இங்க எம்பெருமான் எப்படி சேவை சாதித்தான் அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. ஆனால் ஆழ்வார் இப்ப எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை கொண்டாடுறார். எதனால அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமான் என்ன சொல்றானா, உமக்கு இல்லாத சேவையா, நீர் வேறு நான் வேறா, நான் உமக்கு எல்லாம் ஆயிற்று, சில வார்த்தையெல்லாம் எம்பெருமான் சொல்றாராம். அதாவது பிள்ளாண்டு சீ சுத்தி பாருங்க, இப்படி ஆழ்வார் அபேட்சிக்க, ஆழ்வார் இப்படி பிரார்த்திச்சார் முன்னாடி. அப்ப எம்பெருமான் என்ன சொல்றான்னா, நீர் இங்கனே பிரார்த்திக்க வேணுமோ நம்மோட்டை குடல் துவக்க அறியீரோ என்று எம்பெருமான் அருளை செய்ய அத்தை அனுசந்தித்து இனியராகிறார். அப்ப எம்பெருமான் சொன்னாரா, நீர் இந்த மாதிரி பிரார்த்திக்கணுமாண்ணா, நான் உமக்காக செய்ய மாட்டானா, நீர் வேறே நான் வேறா, நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற சம்பந்தம் சாதாரணமானதா அப்படின்னு எம்பெருமான் அருளி செய்தானாம். அதை ஆழ்வாருக்கு மனசிலே தோன்றும்படி செய்தான் என்பதாக அர்த்தம். அதை எம்பெருமான் அருளி செய்ய அதை அனுசந்தித்து அதுல பிரீத்தி அதிகமாயிடுது ஆழ்வாருக்கு. ஆகா எப்படிப்பட்ட வார்த்தை இது, எம்பெருமான் இந்த பலனை, அதாவது கேட்ட பலனை கொடுக்கறாங்கிறது இருக்கட்டும், அந்த கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கும் இல்லையோ, அந்த வார்த்தையிலே ஆழ்வாருக்கு அத்தியந்த பிரீத்தி வந்துருது. அதனாலே இனியர் ஆகிறார்
அப்படின்னு எப்பவுமே ஒருத்தர் ஒரு விஷயத்த கொடுக்கற வச்சுக்கோங்க அது கொடுக்கற வரைக்கும் கேட்கறவளுக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கலாம் ஆனா அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அகந்தா சர்வபாபேபியம் மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்ன மாதிரியாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ கேட்கிறவனுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கோ இல்லையோ அது அந்த பலனை நேர கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் இருக்காது இவருடைய வார்த்தையை கேட்கும்போது ஒரு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நம்மளே ஒருத்தட்ட கேட்டுன்னு போறோம் வச்சுக்கோங்களேன் ஒரு 50,000 ரூபாய் கேட்டுன்னு போறோம் அப்படின்னா அவர் கொடுப்பாரா மாட்டாரோ என்னவோ நம்ம கேட்கிறோமே ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து அவர் போய் 50,000 ரூபாய் நம்ம கேட்கிறோமே என்ன நினைச்சுப்பாரோ கொடுப்பாரோ மாட்டாரோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது நம்ம போய் 50,000 கேட்டாருன்னா என்ன நான் இப்படி கேட்கிறீர் உமக்கு இல்லாத யாருக்கு நான் வச்சிருக்கேன் உமக்கு இல்லாத இந்த பைசா எனக்கு எதுக்கு நீ வேற நான் வேறவா நாம் அப்படியா பழகியிருக்கோம் 50,000 எல்லாம் போடாது உமக்கு எவ்வளவு வேணாலும் நான் கொடுப்பேன் ரொம்ப பிரீத்தியோட கொடுப்பேன் நீ கவலையே படாதீ நீ மேல காரியத்தை எடுத்து நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் பணத்தை நேர கொடுக்காட்டா கூட கொடுக்காட்டாருன்னா பின்னாடி கொடுக்க போறார் ஆனா இப்ப கொடுக்காட்டா கூட அவருடைய அந்த வார்த்தைங்கிறது அந்த வார்த்தை எப்படி இருக்கும்னா அழகா சொல்றேன் பெருமாளுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு கேட்டா சாதுரிய மாதுரியங்களாலேன்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார் அந்த வார்த்தையில சாதுரியம் மாதுரியம்னு ரெண்டு இருக்குமா அது எம்பெருமானுடைய அந்த வார்த்தையில ஆழ்வாருக்கு எம்பெருமான் அருளி செய்த வார்த்தை இருக்கும் இல்லையோ என்ன வார்த்தை என்ன பிள்ளான்னு சொன்ன வார்த்தை அப்படியே பார்க்கலாம் நீர் இங்கனே பிரார்த்திக்க வேணுமோ நம்மோட்டை துடல் குடல் துவக்கு அறியீரோ நமக்கும் உமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் குடல் துவக்காச்சே குடல் துவக்குன்னா முதலேந்து வந்த சம்பந்தம் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற சம்பந்தம் மாதிரி இது பாதியில வந்த சம்பந்தம் இல்லை அந்த மாதிரி உந்தன்னோட உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு சொன்ன மாதிரி ஒழிக்க ஒழியாத உறவாச்சே நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய உறவுங்கிறது அப்படி கிச்சு நீ பிரார்த்திக்கணுமா நான் கொடுக்க வேணாம் நானே வந்து கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது இதுல ரெண்டு விஷயம் இருக்கா ஒண்ணு சாதுரியம் ரெண்டாவது மாதுரியம் அப்படின்னு மாதுரியம்னா இனிமை சாதுரியம்னா திறமை என்ன திறமை அப்படின்னு கேட்டான்னா நம்மளோட இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்கும் இல்லையோ அந்த சம்பந்தத்தை காட்டி சொல்றபடினாலே நீ இப்படி பிரார்த்திக்கலாமா நம்மளோட இருக்கக்கூடிய சம்பந்தமாச்சே சாதாரண சம்பந்தமான்னு சொல்றபடினாலே இவர் கட்டாயம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை அவர் கொடுக்குறது சரி சில பேர் என்ன பண்ணுவான்னா சரி வாஸ்தவம் தான் நான் கொடுக்க பாக்குறேன் நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்வா நான் யோசிச்சு பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்வா இன்னும் 10 நாள் இருக்கேன் நான் இதுக்கு பேர் கேட்கிறேன் 10 நாள் கழிச்சு வாரும் அப்படின்னு சொல்வா இப்ப இதெல்லாம் சாதாரணமான வார்த்தைகள் கொடுக்கறாரா இல்லையா மறுபடியும் சந்தேகத்தை தான் கொடுக்கும் நான் கொடுக்குறேன் ஆனா இப்ப இல்ல இன்னும் 1 வாரம் கழிச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ணுவோம் கொடுக்குறேன்னு சொல்றாரு 1 வாரம் கழிச்சு மனசு மாறாம இருக்கணுமே அப்படின்லாம் தோணும் ஆனால் சாதுரியம் தோன்றும்படியாக கட்டாயம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவருக்கு பிறக்கும்படியாக அத்தனை சதுரமான வார்த்தைகள் கெட்டிக்காரத்தனமான வார்த்தைகள் ஒண்ணு ரெண்டாவது மாதுரியம் அப்படின்னா இனிமை அப்படின்னு அர்த்தம் அதை சொல்றதா நீர் இப்படி பிரார்த்திக்க வேணுமா அதான் நீ பிரார்த்திக்கணுமாண்ணா நீ எதுக்கு பிரார்த்திக்கணும் நான் கொடுக்கும் ஒரு அப்பா பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி தானே நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் பெருமாள் நமக்கு செய்யற அனுகிரகங்கள் எல்லாமே ஒரு பிதா புத்திரனுக்கு செய்யற மாதிரியாக இதை தாயப்பிராப்தம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லுவார் தாயப்பிராப்தம் அப்பாவோட சொத்து பிள்ளைக்கு தானே வரணும் வேற எங்க போக முடியும் அது அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய அனுபவங்கிறது நமக்கு தாயப்பிராப்தமாக எம்பெருமானுடைய அனுகிரகங்கிறது தாயப்பிராப்தமாக நமக்கு வரணும் இது பிள்ளை போய் அப்பா கிட்ட போய் உன்னுடைய சொத்தெல்லாம் எனக்கு பிரார்த்திக்கணும்னு அவசியம் இல்லை என்னானாலும் பிள்ளைக்கு தான் அது அந்த மாதிரியாக அதை தான் அதை பிள்ளை போய் பிரார்த்திக்க வேண்டாமே நீர் எப்படி அபேட்சிக்க வேணுமோ அப்படிங்கிற ஏன்னா என்னானாலும் ஆழ்வார் சரணாகதி பண்ணிட்டா இனிமே இவருக்கு எல்லாம் கிடைக்க போறது எப்படியாலும் சீவை கூட்டத்தில கிடைக்க போறது நான் முன்னாடியே பார்த்தோம் அதை சீவை கூட்டத்தில் கிடைச்சா போறாது இப்ப வேணும்னு ஆழ்வார் கேட்டிருக்காரு எதுவானாலுமே நீர் பிரார்த்திக்க வேணாமே நீர் ஆசைப்பட்டா நான் கொடுக்க வேண்டியதாச்சே என்பதாக எம்பெருமான் அந்த மாதுரிய உக்தி அப்படிங்கிறது விட்ட ஏன்னா சாதாரண லோகத்துல இப்ப மறுபடியும் வர இதை கேட்கறதுக்காக இவ்வளவு தூரம் நடந்து வந்தேற்பாவம் அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்க நான் கொடுக்க மாட்டேன் நான் உங்களுக்கு இதுக்காக இவ்வளவு தூரம் நடந்து வந்து என்கிட்ட ஏதோ பிரார்த்திக்கிற மாதிரி கேட்கிறீரே கட்டாயம் நான் கொடுக்குறேன் என்கிட்ட பிரார்த்திக்கவே வேண்டான்னு அவர் கையை பிடிச்சி தலையில வச்சுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இது எப்படின்னு கேட்டா குசேலன் கிருஷ்ணன் குச்சேலனுக்கு ஒரு சந்தேகம் நாம போய் பிரார்த்திக்கலாமா எம்பெருமான் கிட்ட போய் கண்ணன் கிட்ட போய் நாம ஐஸ்வர்யத்தை போயா பிரார்த்திக்கிறது அப்படின்னு கிருஷ்ணனுக்கு இவர் பிரார்த்திக்காமையே சகல ஐஸ்வர்யத்தும் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய பரமானந்தம் பரம திருப்தி அப்படிங்கிறது இருக்கு
அந்த மாதிரியாக அப்ப இவ ரெண்டு பேருக்கும் கடைசியில என்ன பேசுறானா, மதுரமான வார்த்தைகள்லாம் பேசுறான். நீர் சௌக்கியமா இருக்கியா, நீ சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு அவளுடைய பழைய வார்த்தைகள் தான் அவ பேசிட்டு இருந்தாலும். இப்போ சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், தாம் அபேட்சித்த மனோரதங்கள் ஒன்றும் லபிக்கவில்லை, ஆகிலும் இப்பொழுது எம்பெருமான் இவை எல்லாமும் உமக்கு தாய பிராப்தமாய் மேல் வரப்போகிறது என்று அருளை செய்தவாறே, இதெல்லாம் உமக்கு தாய பிராப்தம், சுத்து வரா மாதிரி உமக்கு வரப்போறது எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எம்பெருமான் அருளி செய்துட்டார். அவ் உக்தி மாத்திரத்தானே கிருஷ்ணராய், எம்பெருமான் அருளி செய்த அந்த வார்த்தை இருக்கும் இல்லையோ, அதனாலே வரக்கூடிய சந்தோஷம் அது பரம சந்தோஷம். நம்மளே சொன்ன மாதிரி அந்த லாபம் பரம லாபம் வர்றதை காட்டிலும் இந்த வார்த்தையை கேட்கும் போது வரக்கூடிய சந்தோஷத்தினாலே, அவ் உக்தியினுடைய சாதுரிய மாதுரியங்களானே அபகிருத்த சித்தருமாய், அந்த எம்பெருமானுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடிய சாதுரிய மாதுரியம், இது ஆச்சரியமாக சர்வதன்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரத அகந்தா சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமி மாசுச்சகான்னு சொன்னார் இல்லையா, ஒன்னு வேணா இப்படி வச்சுக்கலாம், அகந்தா சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமி அப்படிங்கிறது சாதுரியம், மாசுச்சகாங்கிறது மாதுரியம், அப்படி வச்சுக்கலாம் நம்ம, அதாவது தெளிவா சொன்ன அர்த்தங்கிறதுக்காக சொல்லல, இப்ப சொல்றேன், அகந்தா சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமி அப்படின்னு அது எம்பெருமானுடைய ஒரு சதுரத்வம், என்னால முடியும் அப்படிங்கிறத காமிச்சான். மாசுச்சா அப்படிங்கிறது எம்பெருமான் எத்தனை டோன்ட் ஒரிங்கிற மாதிரியாக எந்த கவலையும் படாதீர்கள் அப்படின்னு ஒரு மாதுரியமான வார்த்தை. இது எம்பெருமானுடைய இந்த வார்த்தையில ஆழ்வார் அபகிருத்த சித்தர்னா அவர் மனசு அப்படியே கவர்ந்து விட்டார் எம்பெருமான். அப்ப அதை கொண்டாட ஆரம்பிச்சுட்டார். அந்த சுவாமித்வ சம்பந்தாதிகளை அனுசந்தித்து இனியராகிறார். அப்ப எம்பெருமானுடைய சுவாமித்வம், எம்பெருமானுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அதையெல்லாம் அனுசந்தானம் பண்றார். அப்படி அனுசந்தானம் பண்ணும்போதுதான் நமக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கிற சம்பந்தம்ங்கிறது, அந்த சம்பந்தத்துக்கு மூலமானது எம்பெருமானுடைய சௌசீல்யம் தானே, சௌசீல்யத்தினால் தானே இத்தனை சம்பந்தத்தை நாம கொண்டாட முடிகிறது. அதனால அந்த சௌசீல்யத்தை சொல்வதாக இந்த திருவாய் மொழி இருக்கிறது. இப்போ இப்படி ஆழ்வார் அபேட்சிக்க, நீர் இங்கனே பிரார்த்திக்க வேணுமோ, நம்மோட்டை குடல் துவக்க அறியீரோ என்று எம்பெருமான் அருளை செய்ய, அத்தை அனுசந்தித்து இனியராகிறார் ஆழ்வார். அதை அனுசந்தானம் பண்ணார், அந்த சம்பந்தாதிகளை அனுசந்தானம் பண்ணார், இனியராகிறார். ரொம்ப பிரீதராக ஆழ்வார் அருளி செய்த பாசுரங்கள் இப்பொழுது. அதில் முதல் பாசுரம், ஓராயிரமாய் உலகேழ் அளிக்கும் பேர் ஆயிரம் கொண்டதோர் பீடுடையன், காராயண காலனன் மேலீனன் நாராயணன் நங்கள் பிரான் அவனே, நாராயணனானவன் அவன் நங்கள் பிரான், எங்களுக்கெல்லாம் பரம உபகாரகன், எங்களுக்கு சர்வேஸ்வரன், நமக்கு எல்லாருக்கும் ரட்சகன், அப்படிப்பட்ட ரட்சகனான நாராயணனை அவனே அந்த மகாபுருஷனே நாங்கள் ஈஸ்வரனாக பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம். இப்படிப்பட்ட எம்பெருமான்னா ஓராயிரமாய் உலகேழளிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன், எம்பெருமானுக்கே பேராயிரம் கொண்டவன், சகஸ்ரநாமம் கொண்டவன் அப்படின்னு திருநாமம், ஆயிரம் திருநாமங்கள் அவனுக்கு இருக்கு, அதுல ஒவ்வொரு திருநாமமுமே ஆயிரம் விதமாக உலகத்தையே ரட்சிக்குமா, ஓரொரு திருநாமமுமே ஆயிரம் படியாய் உலகேழு அளிக்கும் பேர் ஆயிரமுடையவனாய், ஆயிரம் திருநாமம் ஒரு ஒரு திருநாமத்துக்கும் ஆயிரம் விதமாக ரட்சிக்கக்கூடிய சுபாவம் உண்டான், அப்படிப்பட்ட ஆயிரம் திருநாமம் உடையவன் அப்படின்னு, ஓர் ஆயிரமாய் ஏழு உலகத்தையும் அப்படியே ஓர் ஆயிரமாய் உலகேழு அளிக்கும் பேர், அந்த பேர் ஆயிரம், பேர் ஆயிரம் கொண்டதோர் பீடுடையன், அப்படிப்பட்ட ஆயிரம் திருநாமம் இருக்கக்கூடிய ஒரு மகாமகிமை உடையவன் அப்படின்னு பொதுவாகவே. அப்புறம் இது முடிச்சிடுறேன், காராயண காலனன் மேனியனன், மேகம் போல இருக்கக்கூடியவன் காலனன் மேனியனன் எம்பெருமானுடைய திருமேனி ஆச்சரியமாக நீல காலன்கிட்ட கருப்பு வர்ணமான நல்ல சௌந்தரிய நிதியான திருமேனியை திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவன் நாராயணன் அவனே நங்கள் பிரான், அந்த நாராயணன் அவன் தான் நங்கள் ஈஸ்வரன், நமக்கு உபகாரகமான ஈஸ்வரன் என்பது அர்த்தம். இங்க பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் அப்படிங்கிறது அழகான வார்த்தை, அதாவது தேவோ நாம சகஸ்ரமான் அப்படின்னு சொல்ற எம்பெருமானுக்கு ஆயிரம் திருநாமம் முதன் முதல்ல எம்பெருமானுக்கு தான் வந்தது, அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு அவாவா பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அப்புறம் புராணங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்ததெல்லாம் பின்னாடிதான். அதனால எம்பெருமானுக்கு சகஸ்ரநாமா அப்படின்னு ஒரு திருநாமம், எம்பெருமானுக்கு ஆயிரம் நாமம் உடையவன் அப்படின்னு ஒரு திருநாமம் எம்பெருமானுக்கு, அதுவே ஒரு திருநாமம் அப்படின்னு.
नमोस्त्वनन्ताय सहस्रमूर्तये सहस्रपादाक्षि शिरोरुबाहवे सहस्रनाम्ने पुरुषाय शाश्वते सहस्रकोटियुगधारिणे नमः सहस्रनाम्ने अभिनवर्वर्म सहस्रनाम अभिनेम्बिरवनकु पेर अप्पडि महामहिमे वाइंदवन ना आयरम पेर इरुक्किरदे ओरु पेरुमैया आयरम पेर यारुक्कु एन्ना सोल्लमेन अप्पडि इल्ल ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் உண்டு. ஆயிரம் பேர்னா வெறும பேரை சொல்றது இல்ல. இப்ப பிறந்த குழந்தைக்கு எல்லாம் கூட மூணு பேர் நாலு பேர் அப்படி எல்லாம் விற்கிறோம். நாம ஆத்துல ஒரு பேர் அங்க ஒரு பேர் இங்க ஒரு பேர் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் வெறும் கூப்பிடறதுக்காக வச்ச பெயர். ஆனா எம்பெருமானுக்கு இருக்கிற திருநாமங்கள்ல வெறும் கூப்பிடறதுக்காக வச்ச திருநாமம் இல்ல. வேதத்திலே சொன்ன திருநாமங்கள், இதிகாச புராணங்கள்லயே சொன்ன திருநாமங்கள், மகர்ஷிகள் சொன்ன திருநாமங்கள், இதெல்லாம் கூப்பிடறதுக்காக வைக்கல. கூப்பிடறதுக்காக ஆயிரம் பேரை வைப்பா. പിന്നെ എന്നാ കേട്ട യാനി നാമാണി ഗൗണാനി വിഖ്യാതാനി മഹാത്മനഹ ഗൗണാനി ഗുണങ്ങളെ ഇട്ട് എമ്പിരുവാന്റെ കല്യാണ ഗുണങ്ങളെ ഇട്ട് അവനുക്ക് ആയിരം തിരുനാമങ്ങളെ ഭീഷ്മർ സൊന്നാർ സഹസ്രനാമത്തിന് ഋഷിഭിഹ്പരി ഗീതാനി ഋഷികളെല്ലാം സൊല്ലക്കൂടിയ തിരുനാമങ്ങളെ സൊന്നാർ അതേ തരം നായിരോ പേർ വെക്കണ അപ്പം സൊല്ലല താനി വക്ഷ്യാമി ഭൂതയേ അപ്പം സൊന്നാർ അതിനാല ആയിരം തിരുനാമങ്ങൾ സൊന്നാൽ அப்ப ஆயிரம் கல்யாண குணங்கள்னு அர்த்தம். ஆயிரம் கல்யாண குணங்களை அனுபவிக்கும்படியாக கௌணானின்னு சொல்றாரு இல்லையா, குணங்களிலிருந்து வந்த திருநாமம்னு அர்த்தம். குணங்களை இட்டு வந்த திருநாமம், பெயருக்காக வச்ச பெயர் இல்ல. எம்பெருமான் குணத்துக்காக வச்ச பெயர். எப்படியானால் பெருமாள் ஸ்ரீராமனுக்கு ராமன் பெயர் வச்சார் வசிஷ்டர் அப்படின்னா ரமய தீதி ராமஹா இல்லட்டா ரமந்தே அஸ்மின் யோகினஹா இது ராமஹா அப்படிலாம் சொல்ற எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பவன் அப்படின்னு. அது மாதிரி பல அர்த்தம் இருக்கு, கிருஷ்ணங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் சொல்றான். அந்த மாதிரியான ஆயிரம் திருநாமம் இருக்குன்னா அப்ப ஆயிரம் கல்யாண குணங்களை அந்த ஆயிரம் திருநாமத்துல அவளால அனுசந்திக்க முடிகிறது, நம்மளால அனுசந்திக்க முடியும் அப்படின்னா அது ஒரு பெருமை தானே. அந்த பெருமை எம்பெருமானுக்கு தான் முதல்ல இருந்தது. அதனால பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன். இதை பல இடங்கள்ல இப்ப பத்ரிகாசுர பாசுரங்கள்ல கலியன் அனுபவிக்கிறார். அந்த மாதிரியா பார்த்தோம்னா நாமம் ஆயிரம் ஏத்தனின்ற நாராயணா நரணேன ஆண்டாள் அனுபவிக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் பல இடங்கள்ல இருக்கு. இது ஒரு பெருமையாக. அதுல இன்னொரு விசேஷம் என்ன கேட்டா, அதுல ஒரு ஒரு திருநாமுமே ஓராயிரமாய் உலகேழ் அளிக்கும் அப்படின்னு. அது ஒண்ணு ஒண்ணுக்குமே ஓராயிரம் பலன் உண்டான் அப்படின்னா எப்படி இருக்கும்போது பெருமோர் ஆயிரத்தில் ஒன்று நீர் பேசுமினேன்னு திருவனந்தபுரம் பாசுரத்தில் கூட வரும். ஆயிரம் திருநாமம் இருக்குன்னு பல இடங்கள்ல வரும். ஒவ்வொரு திருநாமுமே ஓராயிரம் விதமாக ரட்சிக்கும் அப்படின்னா அதுக்கே அத்தனை பேரும் உண்டு. ஏன்னு கேட்டா ஒரு திருநாமத்துக்கே பல அர்த்தம் உண்டு. இந்த சாட்சா சுவாமி இதுல ஒரு உதாரணம் ஒன்று காமிக்கிறார். பகவான் அப்படின்னு ஒரு திருநாமம் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு அர்த்தம் சொல்லிச்சே ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல எத்தனை விதமா அர்த்தம் சொல்லிருக்கா. பொதுவா பகவான் அப்படின்னா ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரியம் தேஜஸ்னு ஆறு கல்யாண குணங்களும் சேர்ந்து அனவதிக அதிசயமாக சேர்ந்திருந்து நிரம்பி இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ இந்துக்குள்ளேயே ஆறு கல்யாண குணங்கள் இருக்கு, ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ்னு. இது ஆறுக்கு சேர்த்து பகவான் பெயர். ஆனா பகமுடையவன் பகவான் அப்படின்னு சொல்றான். அனவதிக அதிசயமாக உயர்வர உயர்ந்து நிற்கக்கூடிய ஞானசக்தி வலீஸ்வரிய வீரிய தேஜஸ்களை உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அது மட்டுமல்லாமல் ப நான் என்ன அர்த்தம், க நான் என்ன அர்த்தம், வ என்ன என்ன அர்த்தம், அன்னு என்ன என்ன அர்த்தம், எல்லாருக்கும் விஷ்ணுபுராணத்துல ஸ்ரீ விஷ்ணுபுராணத்துல அன்னுன்னா தோஷங்கள் எதுவுமே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியாக ப அப்படின்னா நல்ல தேஜஸை உடையவன் அப்படிங்கிறதாக அர்த்தம். விஷ்ணுபுராணத்திலே அதெல்லாம் பலவிதமாக சொல்ற. பகார இது பகார அர்த்தம், அதாவது சம்பர்த்தே ததா பர்த்தான் எடுக்கிறீங்க. பன சம்பர்த்தா பர்த்தா ரட்சிப்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம், சேர்த்து வைப்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த மாதிரி இந்த மாதிரி பல விதமாக அர்த்தங்கள்லாம் அதிலே சாதிச்சிருக்க. அப்ப பகவான்ங்கிறதுலே பார்த்தா அதிலே நிறைய கல்யாண குணங்கள்லாம் வரும். அப்ப அதையெல்லாம் அனுசந்தானம் பண்ணா அது பலவிதமாக ரட்சிக்கும். இந்த மாதிரி பார்த்தானா சில திருநாமங்களுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. நாராயண்கிற திருநாமத்துக்கு நிறைய அர்த்தம் உண்டு. கேசவன்கிற திருநாமத்துக்கு மூணு அர்த்தம் சொல்றா. புருஷன்கிற திருநாமத்துக்கு மூணு அர்த்தம் சொல்றா. வாசுதேவன்கிற திருநாமத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றா. இப்படி எல்லாம் பார்த்தானா எத்தனையோ திருநாமங்களுக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு. அதனாலே பலவிதமாக ரட்சிக்கக்கூடியது, எல்லா லோகங்களையும் ரட்சிக்கக்கூடியது இந்த திருநாமங்கள் எல்லாம். திருநாமங்கள் ரட்சிக்கப்போக்கால் ஓரொருத்தராக அன்றிக்கே லோகமாக ரட்சிக்கும் என்று கருத்து மாதிரி உலகேழ் அளிக்கும் அப்படின்னா
ஒவ்வொரு திருநாமும் ஒருத்தர் ரட்சிக்குங்கிறதுலாம் கிடையாது. ஒவ்வொரு திருநாமும் லோகம் லோகமா ரட்சிக்கும். எப்படின்னா குணங்களை கணக்கு பண்ணச்சு, ஒரு ஒரு குணமாக கணக்கு பண்ண முடியாது. அதனால குண கூட்டங்களை வச்சு கணக்கு பண்ணணும்னு பகவத் ராமானுஜர் சாதிப்பார். அசங்கே கல்யாண குண கண அப்படின்வார். கல்யாண குணம்னு சொன்னா போறாது, கல்யாண குண கண. ஏன்னா குணம் ஒண்ணு ஒன்றா கணக்கு பண்ண முடியாது, கூட்டம் கூட்டமா கணக்கு பண்ணலாம். அந்த மாதிரியாக இது ஒத்த ஒத்தரா ரட்சிக்கும்னு சொல்லி மாறாது. அதனால என்ன பண்றாருன்னா, ஓரோரு உலகமா எல்லா உலகத்தையும் ரட்சிக்கும் அப்படின்னு சொல்றாராம். அப்படி திருநாமங்கள் அப்படி இருக்கக்கூடியதுன்னு பிள்ளான் சாதிக்கும் போது, ஓரொரு திருநாமமே ஆயிரம் படியாய் உலகே அளிக்கும் பேர் ஆயிரம் உடையவனாய் அப்படின்னு. தேவோ நாம சகஸ்திரவான் என்கிறபடியே சகஸ்திரநாமங்களையும் தத்த பிரதிபாத்தியங்களான கல்யாண சேஷ்டிதாதிரூபமான மகிமையும் உடையவனே என்றபடி சர்வ ஆதிச்சம் பண்ண சங்கல்பித்தவர்கள் சோறும் தண்ணீரும் சமிருத்தமாக வைத்துக் கொண்டிருக்குமா போலே ஜகத்ரக்ஷண தீட்சனான ஈஸ்வரனுக்கும் அதுக்கு உபயுக்தமாக ஆயிரம் திருநாமங்களும் கல்யாண குண சேஷ்டிதாதிகளும் உண்டாயிருக்கின்றன என்று கருத்து, அது என்ன உலகேழ் அளிக்கும் சொல்றாரு. அதனுடைய தாற்பயம் என்ன சாதிக்கிறார் இங்க சாக்ஷாத் சுவாமி ஒரு உதாரணத்தோட சாதிக்கிறார். ஒருத்தன் சர்வ ஆதிச்சியம் பண்ணணும், எல்லாருக்கும் நன்னா விருந்து கொடுக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான்னா, எல்லாரும் விருந்துக்கு வாங்கோ, எல்லாருக்கும் நல்ல விருந்து கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த விருந்து கொடுக்கறேன்னு சொல்றவன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டா, அதுக்கான நிறைய ஆகாரங்கள் தீர்த்தங்கள் பழங்கள் அப்படின்னு விருந்துக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் மொத்தத்தையும் சமிருத்தமா சேர்த்து வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே விருந்துக்கு கூப்பிட முடியும், இல்லாம கூப்பிட முடியாது. அந்த மாதிரி சர்வ ஜகத் ரக்ஷகனான எம்பெருமான் நான் ஜகத் ரக்ஷண தீட்சிதம் பண்ணியிருக்கு தீட்சை பண்ணியிருக்குவான் அப்படிங்கிறவன் அதுக்கு தேவையானதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு இருக்கானா. அதுதான் இந்த கல்யாண குணங்கள், அந்த திவ்ய திருமேனிகள், அந்த திவ்ய திருநாமங்கள், இது எல்லாமே ஜகத் ரக்ஷணத்துக்காக பெருமாள் சித்தம் பண்ணி வச்சிருக்கான். வச்சுட்டுதான் நான் வந்து அகந்தா சர்வபாபேபியோ மோக்ஷிஷ்யாமி வாசுச்சான் சொல்றான், நான் உங்களை எல்லாம் ரட்சிக்கிறேன், என்ன சரணாகதி பண்ணால் உங்களை எல்லாம் ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது மாத்திரம் இல்ல, ஏதத் விரதம் மம அப்படிலாம் சொல்றான்லயோ, இது என்னுடைய விரதம் அப்படிலாம் சொல்றான்லயோ, நான் ரட்சிப்பேன், இது என்னுடைய விரதம்லாம் இப்படி எல்லாம் சொல்றவனா இருந்தா முன்னாடி அதுக்கான சாமகிரி எல்லாம் சித்தம் பண்ணி வச்சிருக்கணும் இல்லையோ, அது எல்லாத்தையும் சித்தம் பண்ணி வச்சிருக்கிறவன். அனந்த கல்யாண குணங்கள், திவ்ய சேஷ்டிதங்கள், எத்தனை திவ்ய சேஷ்டிதங்கள், எத்தனை குணங்கள், எத்தனை திருநாமங்கள், இது எல்லாத்தையும் வச்சுருக்கான், வச்சுட்டுதான் ரட்சிக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு ரொம்ப அழகான விஷயத்தை சொல்ற. அதுல வந்து இந்த திருநாமங்கள் சொல்லச்சியே அந்த குணங்கள் சேஷ்டிதங்கள்லாம் அதுக்குள்ள அடக்கம். என்ன திருநாமங்களுடைய அர்த்தம் தானே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களும் சேஷ்டிதங்களும் எல்லாமே திருநாமத்தினுடைய அர்த்தமான அப்படினால, ஆயிரம் திருநாமங்களும் கல்யாண குண சேஷ்டிதாதிகளும் உண்டாயிருக்கின்றன என்று கருத்து அப்படி ரட்சிக்கிறவனான அப்படின்னாலே உலகேழளிக்கும் பிரான் எம்பெருமான். ஓராயிரம் ஆய் உலகேழளிக்கும் பேராயிரம் கொண்டது ஓரு பீடுடையன், அப்படிப்பட்ட ஒரு மகா மகிமை உடையவன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அப்புறம் பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன்னு சொன்னபடினால மகாமகிமைங்கிறபடியான சகல கல்யாண குணங்களும் தெரிகிறது இல்லையோ, அதை பிள்ளான் சொல்லும் போது சர்வஜத்வ சர்வசக்தித்வ சத்தியசங்கல்பத்வ காருண்ய சௌசீல்ய வாத்சல்யாதி அசங்கிய கல்யாண குண விசிஷ்டனாய் அப்படின்னு சாதிச்சிட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் எம்பெருமானுடைய திருமேனி, காராயின காலனன் மேனியினன் கால நன்மேனியனன், கருத்த திருமேனி, நன்மேனா நல்ல சுபமான திருமேனி, சௌந்தரிய ஆகரமான திருமேனி, காராயணன மேகம் போல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட திருமேனி உடையவன். மேகமே ஆன காராயின அப்படின்னா மேகமே ஆனதான அப்படின்னு அர்த்தம். மேகமே ஆச்சுன்னா மேகம் போல ஆச்சுங்கிற அர்த்தத்துல இது ரூபகம் அப்படின்னு சொல்லுவா, இத முக சந்திரமுகம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக. காராயின காலனன் மேனியினன் அப்படிப்பட்ட திருமேனியை உடையவன், திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவன் பிள்ளான் சொல்லும் போது, சௌந்தரிய சௌகந்த சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அபரிமித குண விசிஷ்ட நீலமே கனிப திவ்ய ரூபனாயிருந்த அப்படின்னு சாதிக்கிறார். நாராயணன் நங்கள் பிரான் அவனே, அப்படிப்பட்ட நாராயணன் அவனே நங்கள் பிரான், நாராயணனே சர்வேஸ்வரனாக பெறுவதே என்று தம்முடைய திருவுள்ளத்தில் இன்னாப்பெல்லாம் தீர்ந்து எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்தை அனுபவிக்கிறார். அதனால ஆழ்வார்க்கு இதுவரை கொஞ்சம் இன்னாப்பு இருந்துதான், இன்னாப்புனா அப்ரீதி பெருமாள் விஷயத்துல, என்ன பெருமாளே இப்படி சேவை தரலையே அப்படி சேவை தரலையே
நீர் வந்து வீட்டிலிருந்து திருக்கோலத்துல சேவை தரலையே, கந்திருந்து கடாட்சம் பண்ணவேலையே, உங்களுடைய பெரிய பெரியாட்டியாரோடு வீட்டிலிருந்து சேவை தரலையெல்லாம் சொன்னாரு இல்லையோ. அப்ப ஆழ்வாருடைய இன்னாப்பு இதுவதே தெரிஞ்சது, எம்பிரான் இப்படி சேவை தரலையன்னு அப்ரீதி, அதெல்லாம் மொத்தம் மறந்து போச்சு. இப்போ இப்போ ரொம்ப பிரீத்தி அதிகமா எடுத்து, ஏன்னா எம்பெருமானுடைய அந்த ரக்ஷகத்துவம், சௌசீல்யம், சம்பந்தம் இதையெல்லாம் அனுசந்திக்கிறபடினாலே அதுல முதல் பாசுரத்துல அந்த சர்வேஸ்வரத்துவம் அப்படிங்கறத அனுபவிச்சு, அப்படிப்பட்ட நாராயணன், சர்வேஸ்வரனா நாராயணன் எங்கள் பிரானாக இருக்கிறான், அதனால நமக்கு எல்லாருக்கும் ரக்ஷகன், சர்வ ஜீவர்களுக்கும் நிருபாதிக சுவாமியாக பெற்றோம் அப்படின்னு நாராயணன் எங்கள் பிரானவனே அப்படின்னு சாதிக்கிறான். இதுல இன்னொரு அழகான விஷயம், அந்த நாராயணன் 1000 உலகங்களுக்கும் பேராயிரமுடைய பிரான் அப்படின்னு சொன்னார் இல்லையோ, அந்த பேராயிரமுடைய பிரான் யாரு அப்படின்னு கேட்டா, அப்பா ஒரு பேர் சொல்லணும், யாருன்னா நாராயணன் பேர் சொல்லணும். அந்த பேராயிரத்துல இதுவும் ஒரு திருநாமம் தானே, 1000 திருநாமத்துல நாராயணங்கிறதும் ஒரு திருநாமம் தானே. இருந்தா கூட இது தனியா சொல்லும்படியாக இதுக்கு ஒரு பெருமை அப்படிங்கிறது இருக்கு. இந்த நாச்சியார் சொல்லும் போது, நாமம் 1000 ஏத்தனின்ற நாராயணா நரணே என்று சாதிக்கிறார், நாமம் 1000 ஏத்தனின்ற நாராயணா சாதிக்கிறார் இல்லையா, அந்த ரீதியில இது வந்து கல்யாண குணங்கள் திருநாமங்கள் எல்லாம் இருந்தாலும் இது யாருக்குமே நினைத்து பார்க்க முடியாதே, எம்பெருமானுக்கும் மட்டுமே அசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு திருநாமம் அப்படின்னு. அந்த சமஸ்த நாமங்களிலும் பிரதானமான நாராயண சப்த வாச்சியனான மகாபுருஷனே அப்படின்னு சாதிக்கிறார் இங்க சாக்ஷாத் சுவாமி. எல்லா திருநாமங்கள் இருந்தா கூட யாருக்கும் சொல்ல முடியும், விஷ்ணு சாசனம்னு சொல்றது உண்டு. இங்க விஸ்வம் விஷ்ணு சஷ்காரா அப்படின்னு சொல்லச்சா அந்த சாசனத்துக்கு விஷ்ணு சாசனம் பேர், ஏன் விஸ்வ சாசனம் சொல்லலாமே, முதல்ல விஸ்வம் தானே இருக்கு, அப்போ விஸ்வ சாசனம் சொல்லலாமே அப்படின்னா, அது இல்ல, பகவான் பகவானுக்கு விஷ்ணுங்கிற திருநாமம் வேதத்துல ரொம்ப பிரசித்தம். இன்னும் சொல்ல போனா வேதத்துல எல்லா திருநாமத்தை காட்டிலும் பிரசித்தமான திருநாமங்கிறது விஷ்ணுங்கிறதா, வேதத்தை பொறுத்த வரைக்கும் விஷ்ணுங்கிறதா ரொம்ப ரொம்ப பிரசித்தம். அதனால அந்த திருநாமத்தை வச்சுன்னு விஷ்ணு சாஸ்திரம், அதுவும் வேற யாருக்குமே விஷ்ணு பெயர் கிடையாது, ஏன்னா விஷுவல் வியாப்தம் எல்லா இடத்துலயும் எம்பெருமான் வியாபிச்சு அந்தரியாமியாக உள்ளும் புறமும் இருக்கக்கூடியவன் அப்படிங்கறத காமிக்கிற திருநாமம் அது விஷ்ணுங்கிறது. அதே மாதிரியாக நாராயணன் அப்படிங்கிறது ஒரு விதத்துல பார்த்தோம்னா இத்திகாச புராணங்கள்லாம் வேதத்திலே இருக்கிற திருநாமம் தான், அது உபநிடத்துல இருக்கக்கூடிய திருநாமம், இத்திகாச புராணங்கள்லாம் பிரசித்தமான திருநாமம். இந்த திருநாமத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை என்னன்னு கேட்டா, யாருமே உரிமை கொண்டாட முடியாதபடி எம்பெருமான் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாமம் ஒண்ணு, ரெண்டாவது நமக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லக்கூடிய திருநாமம், நாமெல்லாம் நாரர்கள், எம்பெருமான் நமக்கு அயனம், நமக்கு கதியானவன் அப்படிங்கறத சொல்லக்கூடிய திருநாமம். அதனால அது எம்பெருமானுடைய பெயர்னு வச்சுப்போம், அந்த எம்பெருமானுக்கு 1000 திருநாமங்கள் அப்படின்னு நம்ம வச்சுப்போம் அப்படின்னு ஆழ்வார் அனுசந்தானம் பண்ற. இப்படி எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்தை அனுபவித்தார். அடுத்த பாசுரம், அவனே அகழ்ஞாலம் படைத்திடந்தான், அவனே அக்து உண்டு விழுந்தான் அளந்தான், அவனே அவனும் 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 அவனே மற்ற எல்லாமும் அறிந்தனமே. இந்த இரண்டாவது பாசுரத்துல அந்த எம்பெருமான் சர்வேஸ்வரன் அப்படிங்கிற இடத்தை எப்படிங்கிற விஷயத்தை நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு அழகாக சொல்றேன். இது வேதங்களிலே சொல்லப்பட்ட விஷயம், இது எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நித்திய சம்பந்தம். அந்த நித்திய சம்பந்தத்துல ஒண்ணுதான் பிரதானமானதா, அவன் நமக்கு ஈஸ்வரன் அப்படிங்கிறது. அது வந்து ஈஸ்வரன்ங்கிறத போன பாட்டுல சொன்னார், இந்த பாட்டுல அது திருப்பி சொல்றார். ஏன் திருப்பி சொல்றார் அப்படின்னா, சில பேருக்கு சந்தேகம் வரும், சர்வேஸ்வரன் பகவான் தான் சொல்றீரே, சர்வேஸ்வரனா வேற யாராவதா, சில பேர் பார்த்தா அவள வேற என்னமோ சொல்றாளே, அவள நாராயணன் நங்கள் பிரான் அப்படின்னு சொல்லாமல் அவள வேற ஏதோ சொல்றாரே அப்படின்னா, அப்படி இல்லை, நாங்கள் சொல்றது இந்த வேத வேதாந்தங்கள்லாம் சொல்ற அர்த்தத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம் அப்படின்னும், அவனுடைய திவ்ய சேஷ்டிதங்களை வைத்து சொல்லுகிறோம் அப்படின்னும் நிர்தாரணம் பண்ற. அதுதான் பிள்ளான்னு சொல்றார், பிரம்மருத்ராதிகளும் ஈஸ்வரர்லரோ நாராயணனே சர்வேஸ்வரன் என்னும் இடம் எங்கனே அறிந்தபடி என்னில், நாராயணே சர்வேஸ்வரன் சொல்றேன் எப்படி தெரிஞ்சின்றேன், ஒருத்தர் ஒன்னு சொல்றாளே அப்படின்னா, அதுக்கு பதிலாக இந்த பாசுரம். அதனால எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்தை நன்றாக அனுசந்தானம் பண்ணுவதற்காக, பிரமாண புரஸ்வரமாக அனுசந்தானம் பண்ணுவதற்காக வந்த பாசுரம். இந்த பாசுரத்துல வேதாந்தத்தினுடைய அர்த்தம் ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்கு. இல்ல அவனே அகழ்ஞானம் படைத்து இடந்து இடந்தான், படைத்து இடந்தான் அந்த நாராயணன் தான்
இந்த அகல் ஞானம் இந்த விஸ்தீர்ணமான இந்த லோகத்தை படைத்து சிருஷ்டித்தான். அப்புறம் இடம்தான் அப்படின்னு கேட்டான்னா அதை எடுத்தான், அதாவது ஸ்ரீ வராக அவதாரத்திலே அந்த பூமியை தான் எடுத்தான். அவனே அஃது உண்டு உமிழ்ந்தான் அளந்தான். அடுத்து அந்த பூமியை உண்ட சம்ஹார காலத்திலே அதை உண்டான், சிருஷ்டி காலத்திலே அதை உமிழ்ந்தான், திருவிக்ரம அவதாரத்திலே அளந்தான். இத்தனை சொல்லியிருக்காரு. இப்போ இத்தனையும் யார் பண்றதா? இதெல்லாம் வேதம் சொல்லக்கூடிய வைபவங்கள், புராணங்களிலே இதிகாச புராணங்களிலே சொல்லக்கூடிய வைபவங்கள். அப்போ பூமியை இத்தனை பண்ணிருக்கான், உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் கொண்ட கோலத்தொடு வீற்றிருந்தும் மனம் கூடியும் கண்டவாற்றால் தனதே உலகு என நின்றான் தன்னை வந்தமிழ் நூற்கு நோற்றேங்கிற ஆழ்வாரி இன்னொரு இடத்துல சொன்னார் இல்லையா, உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும்னு. பெருமாள் பண்ணா தனதே உலகுங்கிறானோ, இந்த லோகம் என்னுடையதுதான் அப்படிங்கிறதை அவன் நிரூபிக்கும்படியாக இத்தனை காரியம் பண்ணியிருக்கான். திருக்குறள் அவதாரத்துல அளந்திருக்கான், வராக அவதாரத்திலே இடந்திருக்கிறான், அப்புறம் பாலகிருஷ்ணனாக ஆள்நிலை கண்ணனாக அதை விழுங்கி இருக்கிறான், அதுக்கப்புறம் அதை சிருஷ்டித்து இருக்கிறான். இத்தனை இருக்கும். இதுல ஏதாவது ஒன்னாவது யாராவது பண்றக்காளா, இதுல ஏதாவது லவமாவது பாதியாவது பண்றக்காளான்னு ஒன்னும் கிடையாது. அப்படி குறிச்சு எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் வேதம் சொன்ன விஷயம், இதெல்லாம் இத்திகாச புராணங்கள் சொன்ன விஷயம். அதனால அதை எடுத்து பார்த்தாலே நல்லா தெரியுமே. அதனால அவனுடையதான் உலகு, அவன் தான் ஈஸ்வரன்ங்கிறதுக்கு வேற என்ன வேணும்? அவனே அகல் ஞானம் படைத்து இடந்தான், அவனே அஃது உண்டு உமிழ்ந்தான் அளந்தான். அடுத்தது அவனே அவனும் அவனும் அவனும். அப்ப வேதத்துல இன்னும் நிறைய பேர் சொல்றாளே பிரம்மா சிவன் அப்படின்னா சொல்ற சொல்றாளே அப்படின்னா அது எல்லாமே அவன் தான். ஏன்னா எல்லாருக்குள்ளயும் அந்தரியாமையா இருக்கிறவன். இப்ப பிரம்மா சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு சொன்னா இப்ப பிரம்மாவுக்குள்ளே அந்தரியாமையா இருந்து சிருஷ்டிக்கிறான் அர்த்தம். சிவன் சம்ஹாரம் பண்றாருனா சிவனுக்குள்ளே அந்தரியாமையா இருந்து சம்ஹாரம் பண்றார், பெருமான் தான் சம்ஹாரம் பண்றார் அப்படின்னு அர்த்தம். அப்ப வேதத்துல அவன் அவன் அவன்னு யார சொன்னாலோ அது எல்லாமே அவனே. அத பிள்ளான்னு சொல்லும் போது அவனே நிகில ஜெகன் நிர்மாண உத்தரண கிரமணாதி சர்வேஸ்வர அசாதாரண திவ்ய சேஷ்டிதங்களை பொன்னுகையாலும் சதுர்முக பசுபதி சதமக பிரபிருதி ஸ்தாவர பரியந்தமான சர்வாத்மாக்களுக்கும் ஆத்மபூதனால் ஆளும் சர்வேஸ்வரன் என்னும் இடம் அறிந்தேன். அதனால அவன் சர்வேஸ்வரன் அப்படின்னு நான் தெரிஞ்சிருந்தேன். ஏன்னா பிரம்மாவாகட்டும் சிவனாகட்டும் இந்திரன் சொன்னதாகட்டும் வேதத்துல இது எல்லாமே அவன்தான் அப்படின்னு இருக்கிறபடினாலே இதையும் வேத அதையும் வேதமே சொல்றபடினாலே அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து அவனே அவனும் 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 அப்படிங்கிறது இருக்குல்லையோ, இது என்ன ஆழ்வார் வந்து ஸ்பஷ்டமா அவனே அவனும் 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 ஏன்னு சொல்றாரு கேட்டானா, வேதத்துல இருக்கிற வச்சனா இவர் கொல்லியோ அது ஞாபகம் உறுத்துறதுக்காக. வேதத்துல சப்ரம்மா சசிவ சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட்டுன்னு ஒரு வச்சனம் இருக்கு. நாராயண பத்தி சொல்லச்ச சகா அந்த நாராயணன் தான் பிரம்மா, பிரம்மாவும் அவனே, சசிவா சிவனும் அவனே, சேந்திரஹா இந்திரனும் அவனே அப்படின்னு சொல்றது. அப்போ பிரம்மா சிவன் இந்திரன் வேதத்துல எங்கேயாவது ஏதாவது யாருக்காவது ஐஸ்வர்யங்கள் சொல்லியிருந்தால் அவளுக்குள்ளே அந்தரியாமையா இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த ஐஸ்வர்யத்தை நடத்தி வைத்தான் அப்படின்னு அர்த்தமே தவிர இவாளோட நிக்காது. அது அதை காமிக்கிறதுக்காக அவனே பிரம்மா அவனே சிவன் அவனே இந்திரன் வேதம் சொல்றது. அந்த வேத வார்த்தையை மனசுல வைத்து கொண்டு அழுவார் அவனே அவனும் 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 அப்படின்னார். அப்புறம் இன்னும் வேற என்னவோ அவனே மற்ற எல்லாமும் அறிந்தனமே, இன்னும் வேற என்ன? அது மாத்திரம் இல்லாம இன்னும் லோகத்துல என்ன மிருகங்கள் இருக்கோ ஸ்தாவரங்கள் இருக்கோ சொல்ல சதமுக பிரபிருதி ஸ்தாவர பரியந்தமான சர்வாத்மாக்களுக்கும் ஆத்மபூதனாதலாலும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆத்மாவாக அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன் அவன் அப்படிங்கிறபடினால அப்ப அவனுடைய சர்வேஸ்வரத்துங்கிறது வேத இதிகாச புராணங்களாலே ஸ்பஷ்டமாக தெரிகிறது அப்படின்னு அர்த்தம். அது வந்து விஸ்வம் நாராயணஹா அப்படின்லாம் வருது இல்லையோ, எல்லாமே நாராயணன் அப்படின்னு. அதனாலே எதை சொன்னாலும் எம்பெருமானை சொன்னதாக அர்த்தம். அப்படிப்பட்ட நாராயணனை நாம் அறிந்தனமே, நாம் தெரிந்து கொண்டோமே. அவனே அகல்ஞானம் படைத்திடந்தான், அவனே அஃது உண்டுமிழ்ந்தான் அளந்தான், அவனே அவனும் அவனும் அவனும், அவனே மற்றெல்லாமும் அறிந்தனமே. அடுத்த மூன்றாவது பாசுரம்.
அறிந்தன வேத அரும்பொருள் நூல்கள் அறிந்தன கொள்க அரும்பொருளாதல் அறிந்தனர் எல்லாம் அறிய வணங்கி அறிந்தனர் நோய்கள் அறுக்கும் மருந்தே அப்படின்னு. இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் கொஞ்சம் கடினமானது, அந்த பாசுரத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு, ஆனா ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சொல்லியிருக்கிறார்கள். ரெண்டு அர்த்தம், ரெண்டு தாற்பயம், ரெண்டு அர்த்தம் தான் வச்சா ரெண்டு தாற்பயத்துல பிள்ளானே வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இந்த பாசுரத்துக்கு. அதனால திருவாய்மையில பார்த்தோம்னா என்ன வேடிக்கையா, இந்த பாசுரங்கள்லாம் சரளமாக நல்ல அனுபவத்தை கொடுத்துட்டே இருக்கும். தடுல திடீர்னு ஏதாவது பாசுரம் பார்க்கும் போதே நமக்கு தலையை சுத்தம், இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றதுன்னே தெரியாது. மேலோட்டம் பார்த்தா ஒரு அர்த்தம் புரியாது, என்ன அர்த்தம் சொல்றதுன்னே தெரியாது. அப்ப வியாக்கியானங்கள்லாம் பார்த்து ஓரளவாக அர்த்தம் நம்ம பகவத் அனுகிரகத்தாலே புரிஞ்சுன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட பாசுரங்கள் நடுவு நடுவில் வரும், அந்த மாதிரி வரக்கூடிய பாசுரங்கள் அதுல ஒரு அழகான பாசுரம். இதுல போன பாட்டுல சொன்ன விஷயம் என்ன கேட்டான்னா, எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்த ஞானம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதே வேதத்தினாலும் இத்திகாசத்தினாலும் அதை கொஞ்சம் விஸ்தரேன கொண்டாடுறார் இந்த பாட்டுல அப்படிங்கிறது தான். இது சாட்சாசம் சொல்ற பரமபுருஷ யாத்தாத்ய ஞான லாபம் பிரஸ்துதமானவாறு பிரீத்தி அதிசயத்தாலே இப்பாட்டில் அதை விஸ்தரேன கொண்டாடி அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்றார். இது நம்ம முக்கியமா வச்சுக்கணும், ஏன்னா இங்க தனிப்பட்ட விஷயம் இல்லை, முன்னாடி வேதங்கள்லாம் இப்படி எல்லாம் கொண்டாடுது, அதை பார்க்கும்போது ரொம்ப பிரீத்தியா இருக்கு. அதனால அதே இன்னும் நல்லா ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி நன்னா சொல்லி நன்னா அனுபவிக்கணும் அப்படிங்கிறதாக ஆரம்பிக்கிறார். இப்போ அறிந்தன வேத அரும்பொருள் நூல்கள் அறிந்தன கொள்க அரும்பொருளாதல் அறிந்தனர் எல்லாம் அறியே வணங்கி அறிந்தனர் நோய்கள் அறுக்கும் மருந்தே. இப்போ கொள்க அரும்பொருள் ஆதல் அறிந்தன வேத அரும்பொருள் நூல்கள் அறிந்தன எல்லாம் அறிந்தனர் அறியை வணங்கி நோய்கள் அறுக்கும் மருந்தே அறிந்தனர் அப்படின்னு அர்த்தம் வருது. அதாவது கொள்கைன்னு புரிந்து கொள்ளணும், நம்ம புரிந்து கொள்வதற்காக மிகவும் கஷ்டமான விஷயங்கள், பரம புருஷார்த்தம் எது, பரம புருஷன் யாரு முதலான விஷயங்கள்லாம் இருக்கொள்ளியோ, நமக்கு புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள், அந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவை வேதங்கள். அந்த வேதங்கள் அப்படிங்கிறவை அரும்பொருள் நூல்கள் அப்படின்னா அருமையான பொருளையுடைய சாஸ்திரங்கள். அரும்பொருள் நூல் அப்படின்னா சாஸ்திர நூல்னு அர்த்தம், சாதாரண நூல்னா கிரந்தம், அதுல அரும்பொருள் நூல்னா அருமையான பொருளை உடைய நூல் அப்படின்னா இங்க சாஸ்திரம் அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப வேதங்கிற சாஸ்திரத்தை பத்தி இங்க சொல்ற. அப்போ இந்த வேதங்கிற சாஸ்திரமானவை நம்ம அறிந்து கொள்ள முடியாத அந்த பரமபுருஷ யாத்தாத்யம் பரம புருஷார்த்தம் முதலானதை எல்லாம் நமக்கு அறிந்த அறிந்தனா அறிவிப்பன அர்த்தம், அதெல்லாம் நமக்கு வேதங்கிற நூல்கள் அறிவிக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த வேதங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அறிந்தனர் எல்லாம், இந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் நன்னா தெரிந்து கொண்ட மகரிஷிகளாக இருப்பவர்கள் இருக்கையோ அவர்கள் ஒரு பக்கம். ஆக இந்த வேதமும் ஆதல்னு ஒரு பதம் இருக்கு, ஆதல்னா அதுவும்னு அர்த்தம் வச்சுக்கணும். அந்த வேதமும் அதாவது வேதம் எனப்படும் சாஸ்திரம், வேதம் எனப்படும் சாஸ்திரமும் அப்புறம் எம்பெருமான் திருவடியிலே ஈடுபடுகிற மகரிஷிகளான மகா புருஷர்கள் அவர்கள் இருவரும் எம்பெருமானை அறிகின்றனர். எப்படி அறிகின்றனர் அப்படிங்கட்டானா, அவனே வந்து அந்த அரியை வணங்கி நோய்கள் அறுக்கும் மருந்தே, எம்பெருமான் ஹரியை வணங்கி இவன் நோய்கள் அறுக்கும் மருந்து இந்த எம்பெருமானவன் என்பதை அவர்கள் அறிந்தனர். வேதமோ இல்ல இந்த வேதம் வல்லார்களான பண்டிதர்கள் அதாவது மகரிஷிகளோ அவர்கள் எம்பெருமானவன் சம்சார நோயெல்லாம் போக்கெடுக்கக்கூடிய மருந்து என்பதை அவர்கள் அறிந்தனர், எம்பெருமானை வணங்கி நிற்கின்றனர், அவர்கள் அறிந்தனர். அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் அறிந்தனமே அப்படின்னு போன பாட்டுல இருக்க அறிந்தனமேங்கிறது இங்க வச்சுக்கணும், இந்த பாட்டிலே நாலு அறிந்தன இருக்கு, அது போராத நாம அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் அறிந்தனே, நான் தெரிந்து கொண்டேன், நீர் எப்படி தெரிந்து கொண்டீர் அப்படிங்கிட்ட நிர்கேதுக்கமாக அறியப்பட்டேங்கிற, நான் ஒன்றும் பண்ணல, பகவானுடைய அனுகிரகத்தினாலே மயர்வார மருள மதிநல மருளன்னு வனவங்க அவனாலே நான் அறியப்பட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார்னா,
அறியப்பட முடியாத பரமபுருஷ தத்துவம் எம்பெருமானுடைய தத்துவம் அந்த தத்துவத்தை நமக்கு அறிவிக்கக்கூடிய வேதமாகிற சாஸ்திரங்கள் என்ன அந்த சாஸ்திரங்களும் அந்த சாஸ்திரத்தை அறிந்தவர்களாய் எம்பெருமானை வணங்கி கொண்டாடக்கூடிய மகரிஷிகள் என்ன இவர்கள் எல்லாருமே எம்பெருமானே சம்சார நோய்களை அறுக்கும் மருந்து என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட எம்பெருமானை அடியேனும் நிர்ஹேதுகமாக அவனுடைய தயினாலே நான் அறிந்தேன் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம் இப்ப பிள்ளாண்டி சிசுக்தி அபௌருஷேயமாகையாலே நிர்தோஷாதி துர்லபாதி துர்லப பிரயோஜன ரூப அர்த்தவத்தாய் பரமபுருஷ யாத்தாத்ய ஜாபனாய இவ பிரவிருத்தமான சகல வேதங்களாலும் ஜன்மாந்தர சகசிராஜித தபோஜான சமாதிகளாலே பிரக்ஷீண அசேஷ கல்மஷராய் தன் திருவடிகளிலே சஞ்சாத பக்திகளான புருஷராலும் சாம்சாரிக சமஸ்த துக்க பேஷதையா பரம பிராப்திதையா அறியப்படுகிற அவனை நான் நிர்கேதுகமாக அறியப்பெற்றேன் என்கிறார் அப்படின்னு இதனுடைய உள்ளர்த்தங்கள்லாம் வச்சு சாதிக்கிறார் உள்ளர்த்தம்னா எப்படின்னு கேட்டா அறிந்தன வேத அரும்பொருள் நூல்கள் அறிந்தன கொள்க அரும்பொருள் ஆதல் அப்படின்னு இருக்கோல்யோ இதுல வேதம் அப்படின்னு இருக்கு அப்படின்னாலே அபூர்வசெய்யம் அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் கிடைக்கும் அரும்பொருள் நூல்கள் அப்படின்லாம் இருக்கு அப்படின்னாலே ரொம்ப நிர்தோஷமா இருக்கு மாத்திரம் அல்ல அதி துர்லப பிரயோஜன ரூப அர்த்தம் அத்தாய் அதி துர்லபமான பிரயோஜனத்தை உடையது அப்படின்னு அர்த்தம் இல்ல கொள்க அரும்பொருளாதல் ரெண்டாவது வச்சுப்போம் கொள்க அப்படின்னா புரிந்து கொள்ள அர்த்தம் புரிந்து கொள்வதற்கு அரும்பொருள் மிகவும் கஷ்டமான பொருளா இருக்கக்கூடிய பரமபுருஷன் நாராயணே சர்வேஸ்வரங்கிறது எத்தனை பேர் புரிஞ்சுட்டா ஆனால் புரிஞ்சதுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் அறிந்தன அறிவிக்கின்றன அப்படின்னு அர்த்தம் அதனாலே அப்படிப்பட்ட இந்த வேதம் அப்புறம் ரிஷிகளை பத்தி சொல்லச்ச அறிந்தனர் எல்லாம் அப்படின்னு இருக்கோ இல்லையோ அதனுடைய தாத்பரியத்தை வச்சுன்னு சொல்ற ரிஷிகள்னா சாதாரணமானவர்களா ஜன்மாந்தர சகசிராஜித தபோஜான சமாதிகளாலே எத்தனை ஜென்மாந்தரம் ஜென்ம ஜென்மாந்தரமாக யாகம் தபசு எல்லாம் பண்ணி அதனாலே பாபங்கள் நீக்கப்பெற்று அதனாலே ஞானம் பிறந்து எம்பெருமானை ஆசைப்பவர்கள் எம்பெருமானே பேஷதம்ங்கிறதை புரிந்து கொண்டவர்கள் ரிஷிகள் அதனாலே அந்த புருஷராலும் சாம்சாரிக சமஸ்த துக்க பேஷதையா பரம பிராப்தியதையா அறியப்படுகிறார் இப்ப ரெண்டு பேர் ஒன்னு வேதம் ரெண்டாவது இந்த திருவடிகளிலே சஞ்சாத பக்தியிலான ரிஷிகள் இவர்கள்லாம் எம்பெருமானை எப்படி புரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னா அரியை வணங்கி அறிந்தனர் நோய்களுக்கும் மருந்து இவன் நோய்களுக்கும் மருந்து சம்சார நோயை போக்கக்கூடிய ஒரு மருந்தாக எம்பெருமான் மருந்தும் அமுதமும் தானே அப்படின்னு சொல்ல மருந்தும் பொருளும் அமுதமும் தானேன்னு ஆழ்வார்லாம் சொல்ற மாதிரியாக சாம்சாரிக சமஸ்த துக்க பேஷதரியா பரமப்பிராபியதையா அதனாலே பரமப்பிராபியம் அப்படிங்கிறது இதனுடைய கடைசியில பலிதார்த்தம் கிடைக்கிற அர்த்தம் அப்படிப்பட்ட அதாவது சம்சாரத்துக்கு மருந்து அப்படின்னா கடைசியில பரம பிராப்தியன் அவன் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது இல்லையோ அதனால அப்படிப்பட்ட அவனை நான் அறியப்பெற்றேன் போன பாட்டில் அறிந்தனுங்கிறது வச்சுக்கணும் நான் அறியப்பெற்றேன் அப்படின்னு அர்த்தம் எப்படி அறிந்தேன்னா அப்படிப்பட்ட அவனை நான் நிர்கயத்துக்கமாக அறியப்பெற்றேன் என்கிறார் அப்படின்னு அர்த்தம் அறிந்தன வேத அரும்பொருள் நூல்கள் அறிந்தன கொள்க அரும்பொருளாதல் அறிந்தனர் எல்லாம் அரியை வணங்கி அறிந்தனர் நோய்கள் அறுக்கும் மருந்தே இந்த அறிந்தனர்னா அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அதாவது வேதமும் ரிஷிகளும் தெரிந்து கொண்டார்கள் இதோட முடிஞ்சிடும் ஆனா போன பாட்டுல இருக்கிறதே நம்ம சேர்த்து வச்சுன்னு அப்படிப்பட்டவனை நாம் அறிந்து கொண்டேன் என்று வைக்கணும் இது ஒரு அர்த்தம் இப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம் இல்லாட்டா ரெண்டாவது ஒரு அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு அதையும் பிள்ளானே சொல்றார் வேதங்களாலும் வேத வித்துகளாலும் அறிய ஒண்ணாதவனை நான் நிர்கயத்துக்குமாக உள்ளபடியே அறியப்பெற்றேன் என்னுமாம் தாற்பயம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் வேதங்களும் ரிஷிகளும் யாரை எம்பெருமானை இப்படிப்பட்ட எம்பெருமானை தெரிந்து கொண்டார்களோ அவனை நான் நிர்கயத்துக்குமாக அறியப்பட்டேன் அர்த்தம் இப்ப வேதங்களாலும் ரிஷிகளாலும் அறியப்பட முடியாதவன் ஒருத்தவனை நான் நிர்கயத்துக்குமாக அறியப்பெற்றேன் அப்படிங்கிறது ரெண்டாவது அர்த்தம் இப்போ இந்த மாதிரி அர்த்தமும் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற இந்த பாசுரத்துக்கே இந்த மாதிரி அர்த்தமும் சொல்லலாம் அப்படின்னு இது எப்படி அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டானா அறிந்தன வேத அரும்பொருள் நூல்கள் அறிந்தன கொள்க அரும்பொருள் அதல் அப்படின்னு கொள்க அரும்பொருள் கொள்கனா புரிந்து கொள்ள அரும்பொருள் முடியாத புரிந்து கொள்ள சக்கியமில்லாத ஒரு பொருளாக ஆதல் ஆன தன்மையை அப்படின்னு எம்பெருமான் வந்து
பூர்ணமாக யாருமே புரிந்து கொள்ள முடியாத தன்மையை உடையவன் அப்படின்னு தான் வேதம் புரிஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக அப்படின்னு தானே வேதம் சொல்றது. அதனால வேதம் எம்பெருமானே எப்படி அறிந்தன அப்படின்னா, கொள்க அரும்பொருளாதல், அதாவது முழுமையாக புரிந்து கொள்ள அரும்பொருளானவன், முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத பொருளானவன் எம்பெருமான். இத்தரைகி ஞாத்தும் சக்கியமல்லாத பொருளானமையை அப்படின்னு அர்த்தம். ஆதல்னா ஆனது, ஆனதை அப்படின்னு அர்த்தம். என்பதை வேதங்கள் அறிந்ததுகள் ஏதோவா சோனிவர்த்தந்தே அப்படின்னு. இப்ப வேத அரும்பொருள் நூல்கள்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி வச்சுக்கணும். வேதங்கிற அரும்பொருள் நூல்னா சாஸ்திரம், பொதுவா அரும்பொருள் நூல் அப்படின்னு சாஸ்திரம்னு வச்சுருலாம் மொத்தமாக. சாதாரண நூல் அல்ல, அரும்பொருள் நூல்ங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கு. அதனால அறிந்து கொள்வதற்கு அரும்பொருளான தன்மையை இந்த வேதம்ங்கிற சாஸ்திரமானது அறிந்து கொண்டன. எம்பெருமான் அறிந்து கொள்ள முடியாதவன் அப்படிங்கிறதை அது அறிந்து கொண்டன அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அறிந்தனர் எல்லாம் அறியை வணங்கி, அறிந்தனர் எல்லாம் அப்படின்னு கொள்ளியோ அப்படின்னா, அறியை வணங்கி எம்பெருமானிடம் பக்தி உண்டு, நோய்கள் அறுக்கும் மருந்து, சம்சார நோய்க்கு அறுக்கும் மருந்தாக இருக்கக்கூடிய அவனை அறிந்தனர், அறிந்தவனான மகரிஷிகர் எல்லாரும் எப்படி அறிந்தனர் கேட்டா, கொள்க அரும்பொருளாதல் அறிந்தனர். இந்த கொள்க அரும்பொருளாதல் அப்படிங்கிறத முன்னாடி வச்சுக்கலாம் பின்னாடி வச்சுக்கலாம், வேதத்துக்கும் வரும் இங்கேயும் வரும். அறிந்தன கொள்க அரும்பொருளாதல், அறிந்து கொள்வதற்கு அருமையான பொருளாதவனா பொருளானவன் இவன், முடியாத பொருளானவன் இவன் அப்படின்னு தான் ரிஷிகளும் புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அரியை சேவித்து தஸ்மின் பக்தி யுக்தராய் சம்வேஸ்வரனையே சம்சார துக்க பேதனாக அறிந்தவரான சமஸ்த மகர்ஷிகளும் கொள்கவரும் கொள்க அரும்பொருளாதல் அறிந்தனர். இப்படி துறவகமனாக வேதங்களாலும் வேத வித்துகளாலும் அறியப்பட்டவனை நான் அறிந்தனன் என்று அன்வயம். ஆக என்னாச்சுன்னா, இந்த பாட்டில் சொன்னது என்னாச்சா, முதல் ரெண்டு வரில என்னாச்சுன்னா, வேதங்களாலே எம்பெருமான் இப்படி அறியப்பட்டவன் கேட்டானா, அறியப்பட முடியாதவன் என்று அறியப்பட்டார். ரிஷிகள்லாம் அவனை எப்படி அறிந்தனர் அப்படின்னா, அரியை வணங்கி அவன் நோய்களுக்கும் மருந்து என்பதாக ஏற்றுக்கொண்ட மகரிஷிகள்லாம் அவன் அறியப்பட முடியாதவன் என்பதாக அவனை அறிந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமானே நான் நிர்கேதுக்குமாக அவனுடைய தயையினாலே நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் நிர்கேதுக்குமாக நீர் எப்படி அறிந்து கொண்டேன்னா, உள்ளபடியே இது அழகா சொல்ற, நானும் அவ சொன்னதுக்கு நேதிராக அவன் அறியப்பட முடியும்னு சொல்லல, அப்படிப்பட்ட அவனை உள்ளபடியே அறியப்பெற்றேன், வேத வேதங்களாலும் வேத வித்துகளாலும் அறிய உண்ணாதவனை நான் நிர்கேதுக்குமாக உள்ளபடியே அறியப்பெற்றேன் என்றுமாம் அப்படின்னு இங்க ரெண்டு தாற்பயம் இந்த பாசுரத்துக்கு, அதாவது பாசுரத்துக்கு வித்தியாசம் நல்லா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வேதங்களும் ரிஷிகளும் சேர்ந்து எம்பெருமானை அறிந்து கொண்டனர் அவர்கள். அறிந்து கொள்ள முடியாத எம்பெருமானை அவர்கள் தான் அறிந்து கொண்டனர், வேற யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அடியன் வந்து நிர்கேதுக்குமாவே பகவான் கடாட்சத்தினால் அதை அறிந்து கொண்டேன் முதல் அர்த்தம். வேதங்களும் ரிஷிகளுமாக எம்பெருமானை புரிந்து கொண்டது அவன் அறியப்பட முடியாதவன் என்பதாக புரிந்து கொண்டார்கள். அப்படிப்பட்டவனை எம்பெருமானை அனுகிரகத்தினாலே நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். ஆக ரெண்டு தாற்பயத்துல இதை அன்வயிச்சு அர்த்தம் சொல்ல முடியும். இதுல சாக்ஷா சுவாமி வந்து ரெண்டாவது தாற்பயங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்பதாக அதையும் சாதிச்சிருக்காரு இங்க. ஏன்னா சொல் ஆபத்திற்கு இந்த யோஜனையில் சொன்ன பிரசம்சையை காட்டில் அதிக பிரசம்சை சித்திக்கும் என்று கருத்தாலே பாட்டுக்கு யோஜனாந்தரம் அருளி செய்கிறார். ரெண்டாவது தாற்பயம் சொன்னது காரணமே ஒன்னாவது காட்டுல ரெண்டாவது அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறபடினால்தான், பிள்ளானுக்கு ரெண்டாவது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறபடினால்தான். அதாவது பகவத் ராமானுஜர், நான் பகவத் ராமானுஜர் தான் பிள்ளானு கொண்டு சாதிக்கிறேன், ரெண்டு அர்த்தம் பகவத் ராமானுஜர் தான் சாதிச்சேன். இல்ல ரெண்டாவது யோஜனையே அவருக்கே ரொம்ப இஷ்டமாக இருக்கு அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானுடைய நிர்கேதுக கிருப்பையினாலே வேதங்கள்னால கூட புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு கைவிட்ட விஷயத்த போய் எம்பெருமானுடைய கிருப்பையினாலே நான் வந்து உள்ளபடியே புரிந்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு அது இன்னும் பிரசம்சையாக இருக்கு. இப்ப பிரசம்சை தானே எம்பெருமானுடைய அந்த சர்வேஸ்வரத்துவம் இதெல்லாம் தானே சொல்லிட்டு இருக்கார், அது வந்து அந்த பிரசம்சைக்கு இன்னும் உபயுக்தமாக இருக்கு. வேதங்களும் புரிஞ்சின்றது, சாஸ்திரங்களும் புரிஞ்சின்றது, நானும் புரிஞ்சின்றேன் அப்படி இல்லை, வேதங்களும் கூட புரிந்து கொள்ள முடியாதுன்னு கைவிட்ட விஷயம், அதே எம்பெருமான் உபயோகத்தினாலே நான் புரிந்து கொண்டேன்னும் போது இன்னும் பிரசம்சையாக இருக்குங்கிறபடினால அந்த அர்த்தத்தை சாதித்தார் அப்படின்னு பார்க்கணும். இப்போ அறிந்தனவே ஏதா அரும்பொருள் நூல்கள் அறிந்தன கொள்க அரும்பொருளாதல், அறிந்தனர் எல்லாம் அறிய வணங்கி, அறிந்தனர் நோய்கள் அறுக்கும் மருந்தே,
என்பதாக விஸ்தரேன வியாக்கியானங்கள் இருக்கு. இப்போ இதுக்கு தாற்பரிய ரத்னாவளி பார்க்கலாம். நைக ஸ்ரீநாமவத்வாது ஜகதுதயசு சம்ஸ்தாபனாத்தேர் ஹரித்வாது தானான் மோக்ஷஸ்ய பிரதிபட கடக ஸ்ரேணி சம்பத்தி மத்வாது பிரஹ்லாதாக்லாதகத்வாது ரிஷகிரி கடகே சன்னிதானாது கிருத்தீஹி சர்வாது ஸ்வாங்கதானாது அகதி யதுபதிஹி சீலரத்னா கரோசௌ. யதுபதியான கிருஷ்ணன் சீலரத்னாகரன், சீலக்கடருள்ளேவன் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறார். முதல் பாசுரத்திலே நைகஸ்ரீ நாமவத்வாது, நைக்கான அநேகன் அர்த்தம், ஸ்ரீநாம அப்படின்னா திருநாமம், அநேக திருநாமங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஆயிரம் திருநாமம்னா ஆயிரங்கிற ஒரு கணக்கே கிடையாது, ஆயிரம் இல்ல, பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவேன்னு சொன்ன மாதிரியா ஆயிரம் மாதிரி ஆயிரம் உண்டு, எத்தனையோ ஆயிரம் உண்டு. ஏகப்பட்டதுனா உபநிடத்துல சொன்ன திருநாமங்கள் எல்லாம் நிறைய இந்த சாஸ்திரத்துல வரல. உபநிடத்துல வாமணி பாமணின்னு நிறைய திருநாமம் சொல்லியிருக்கு, உபநிடத்துல குத்து அப்படின்னு ஒரு திருநாமம் சொல்லியிருக்கு, நிறைய உண்டு அதுல. அதனால நைக்க அநேக விதமாக அப்படின்னு அர்த்தம் கூட சொல்லலாம், அநேக விதமான அனந்தமான திருநாமங்களை உடையவன் அப்படிங்கிறதா முதல் பாசுரத்திலே நம்ம பார்த்தோம். அந்த திருநாமங்கள் மூலம் ரட்சிப்பவன்கள் அப்படின்னாலே எம்பெருமானுடைய சௌசீல்யத்துக்கு ஒரு வெளிப்பாடு தான் அந்த திருநாமங்கிறது. ஏன்னா அவனுடைய குணங்கள், அவனுடைய திருமேனிகள் எல்லாத்தையும் தானே காமிக்கிறது. அப்புறம் ஜகதுதய சுசம் ஸ்தாபனாத்தேகி, ஜகத்தை உதயம், ஜகத்தை ஸ்தாபனம், அதாவது சிருஷ்டி ஸ்திதி, அதுக்கப்புறம் பிரளயம், அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்தவன் அதை கடந்தவன் அப்படின்லாம் இருக்கும். இந்த முதலான லீலைகள்லாம் மொத்தம் இது ரெண்டாவது பாசுரத்திலே நாம பார்த்தோம். மூன்றாவது ஜகதுதய சுசம் ஸ்தாபனாத்தேகி ஹரித்வாத்து, மூணாவது ஹரித்வாத்ரும் போட்டார், ஹரியானபடியினாரே அப்படின்னா ஏன்னா அரியை வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசுரத்துல அறிந்தனர் எல்லாம் அரியை வணங்கி அறிந்தனர் நோய்கள் அறுக்கும் அறிந்தே. அந்த இடத்துல அரிங்கிற திருநாமம் இருக்கு, எப்படியானா முதல் பாசுரத்துல நாராயணங்கிற திருநாமம் இருக்கும், அது மாதிரி இந்த பாசுரத்துல ஹரின்னு திருநாமம் இருக்கு. ஹரிங்கிறதுக்கும் அநேக அர்த்தம் உண்டு. ஹரினா ஹரி ஹரதி பாபானின்னு பாபங்களை எல்லாம் போக்கடிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நம்மளை எல்லாம் வழி நடத்துபவன் அப்படின்னு நமக்கு நம்மளுடைய ஜீவனத்திலே, அதுக்கப்புறம் சம்சாரத்திலே, அதுக்கப்புறம் மோட்சத்திலே, எல்லா இடத்துலயும் நம்மளை வழி நடத்துபவன் அப்படின்னு அர்த்தம் உண்டு. இதுவும் வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தமான திருநாமம். இது புராணங்கள்ல ரொம்ப ரொம்ப பிரசித்தமான திருநாமம் ஹரிநாமம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பிரசித்தம். ஹரிநாம கீர்த்தனம் அப்படின்னு தான் சொல்லுவான் முன்காலத்தெல்லாம், நாம கீர்த்தனாலே ஹரிநாம கீர்த்தனம் அப்படின்னு தான் பெயர். அதனால ஹரி அப்படிங்கிறபடினாலே நம்மளை எல்லாம் வழி நடத்துபவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு அப்படினாலும், பாபங்களை போக்குபவன் அர்த்தம் இருக்கு அப்படின்னாலும், அப்படிப்பட்ட அரியை வணங்கி அறிந்தனர் நோய்கள் இருக்கும் மருந்தே அப்படின்னு. அதனால நோய்கள் இருக்கும் மருந்து இவன் தான், ஏன்னா ஹரிதானே பாபங்களை எல்லாம் போக்குவான், ஹரி ஹரதி பாப்பானின் இருக்கொல்லி அபஹரிப்பவன் அர்த்தம். ஹரி அப்படின்னா அபஹரிப்பவன், எதை பாபங்களை, நமக்கே தெரியாமல் நம்ம பாபங்களை அபஹரிப்பவன். அதனால ஹரி நோக்கு நோய்கள் இருக்கும் மருந்து என்பதே அந்த ஹரிங்கிற திருநாமத்துல இருக்கு. அதனாலே ஹரியாக இருந்து நம்மளுடைய நோய்கள் இருக்கும் மருந்தாக இருக்கக்கூடியவன், நம்மளுடைய அஜ்ஞானத்தை போக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கறதெல்லாம் கூட அதுல தெரியற அப்படின்னா மூணாவது ஹரித்வாத் அப்படி மூணாவது பாசுரத்தினுடைய அர்த்த தாத்பரியத்தை சாதிக்கிறார் அப்படின்னு. ஆசிரியர்களுடைய அனிஷ்டங்களை ஹரிக்கும் அவன்னு இந்த சாட்சத்துவ அர்த்தம் சேச்சுக்கேன், தாத்பரியத்னாவளிக்கு அர்த்தம் சொல்லிச்சேன். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் வந்து சீலரத்னாகரனாக இந்த திருவாய்மொழியிலே சாதிக்கப்படுகிறான். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.